ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நல்லா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தேன் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் புதுசாக பூஜா யூனிட் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அதை சேஞ்ச் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு வளர்ப்புறைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அமாவாசை முடிஞ்சதுலேருந்து அஞ்சாவது நாள் இன்றைக்கி வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன் அதாவது இன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு தான் வந்து செஞ்சுருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பூஜா யூனிட்டோட டீட்டெயில்ஸ் நிறைய ஷார்ட்ஸ்ல ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னுமே நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியாது ஸோ அவங்களுக்காக நான் இதில் வந்து சொல்லிடுறேன் இது வந்து சிக்ஸ் ஃபீட் உள்ள பூஜா யூனிட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டென் கிட்ட நான் வாங்கியிருந்தேன் மொத்தமே இதில் வந்து நாலு ஷெல்ஃப் இருக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே படிக்கிறதுக்காக தனியாக ஒரு ரேக் இருக்கு அதுக்கு கீழே வந்து நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ரேக் இருக்கு ஒரு ரேக் தான் நடுவில் வந்து பார்ட்டிஷன் கொடுத்து ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க சஷ்டி அன்னைக்கு காலையில் தான் பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரம் விக்கிரகம் எல்லாமே வந்து கிளீன் பண்ணிவிட்டு பூஜை படங்கள் எல்லாமே தொடச்சிட்டு நீட்டாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஈவினிங் ஆறு மணி போல் செட் பண்ணிவிட்டு அப்படியே பூஜையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன் நீங்கள் புதுசாக பூஜை ரூம் வந்து செட் பண்ண போகிறீங்க இல்லைனா புதுசாக மேரேஜ் ஆகி வந்திருக்கீங்க எப்படி பூஜை பண்ணுறேன்னு தெரியல எப்படி வந்து எல்லாமே செட் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நான் வந்து நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் அதை தான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கவும் போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து ஒரு விஷயமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த பூஜை யூனிட்ல வந்து ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா நாலு ஷெல்ஃப் இருக்கு நமக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஷெல்ஃபை வந்து அப்படியே தனியாக வந்து கலட்டி எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் வந்து இருந்தேன் ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் கேப் இருக்குங்கிறனால பெருசாக படங்கள்லாம் வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கணும் தெரியல நம்ம குறிப்பிட்ட சைஸுக்கு மேலே வந்து அந்த ஷெல்ஃபில் அரேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு ஷெல்ஃபை வந்து இன்டர்மீடியட்டில் இருக்கிற ஷெல்ஃபை வந்து தனியா வந்து எடுத்துட்டேன் மேலையும் கீழேயும் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன் மொத்தமே ரெண்டு செல்ஃப்ல ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய டஸ்ட் இருந்ததினால தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு முதல்ல வந்து கொஞ்சமாக பன்னீர் அதுக்கப்புறம் ஜவ்வாது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து நான் தொடக்க போகிறேன் ஏன்னா பூஜை ரூம் வந்து எப்போதுமே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கணும் ஸோ அப்படின்னா நம்ம வந்து ரோஸ் வாட்டர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஜவ்வாது வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம துடைக்க இன்னுமே கொஞ்சம் ஸ்மெல் நல்லாயிருக்கும் மகாலட்சுமி தயார் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கிறத வந்து அவங்க விரும்புவாங்க ஸோ நம்ம பூஜை யூனிட்டாக இருக்கட்டும் நம்ம வீடாக இருக்கட்டும் நல்ல ஸ்மெல்லாக எப்போதுமே இருக்கணும் ஸோ வந்து அது நம்மளோட பொறுப்பு

பக்கம் பார்த்த மாதிரி வந்து குட்டியாக ஒரு ஷெல்ஃப் வச்சுருந்தேன் ஸோ அந்த சைடு வைக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணனால நம்ம வந்து கிச்சனில் வந்து ஆஃப் த பாட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மாற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே சேஞ்ச் பண்ணேன் இப்போ ரீசெண்டாக ஒரு எயிட் நைன் மந்த்ஸாக தான் நான் வந்து அங்கே வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மோஸ்ட்லி வீடு கட்டும் போதே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும் கிழக்கு பார்த்த மாதிரி வந்து பூஜை ரூம் வச்சு கட்டி தந்துருவாங்க இப்போ வந்து நம்ம நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் போகிற வீட்டில் எப்படி கட்டியிருக்காங்க தெரியலை அப்படிங்கிறனால ஒரு சில பேர் எந்த மாதிரி வைக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ எப்போதுமே பூஜை ரூம் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு தெற்கு சைடு மட்டும் பார்த்துருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வடக்கில் வந்து வச்சுக்கலாம் கிழக்கில் வந்து வச்சுக்கலாம் அதே மாதிரி மேற்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கில் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வடக்கில் கூட வைக்கலாம் பூஜை ரூமில் முதல் கடவுள்னு சொல்லக்கூடிய விநாயகரை வந்து நான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்து வச்சுட்டேன் விநாயகர் கூட வந்து லக்ஷ்மி அதுக்கப்புறம் சரஸ்வதி இருக்கிற மாதிரியான படம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச முருகர் அதுக்கப்புறம் லக்ஷ்மி தாயார் இவங்கெல்லாம் இல்லாமல் பூஜை ரூம் வந்து எப்போதுமே முழுமை அடையாது ஸோ எல்லாருமே மேலே வந்து ஃப்ரெண்டில் வச்சுட்டு கீழே வந்து குட்டி குட்டியாக விக்கிரகம் அதுக்கப்புறம் குட்டியான சுவாமி ஃபோட்டோ ஃபோட்டோலாம் இருந்தது அதெல்லாம் வந்து கீழே வச்சுட்டேன் பொதுவாக எல்லா தெய்வங்களையும் கிழக்கு பார்த்த மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஒரு சில கடவுளை மட்டும் வந்து அவங்களுக்கு ஏற்ற திசையில் வைக்கணும் அதில் குபேரரை பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு திசையில் வச்சு வழிபடுறதுங்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் குபேரருக்காக ஏற்றக்கூடிய குபேர விளக்கையும் குபேரர் பக்கத்திலே வச்சு திரி வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும் ரெண்டு ஷெல்ஃப்லேயுமே ரெண்டு காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் மேலே இருக்கிற ஷெல்ஃபில் மண் குத்து விளக்கோட வச்சுருக்கேன் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பித்தளை விளக்கோடு வச்சுருக்கேன் பூஜை அறையில் வைக்கக்கூடிய கண்ணாடி எந்த திசையில் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் எப்போதுமே வந்து கிழக்கு திசையில் வைக்கிறது பெஸ்ட்டு தான் எனக்கு வந்து ஸ்பேஸ் இல்லைங்கிறனால நான் இப்போதைக்கு வடக்கு திசையில் வச்சுருக்கேன் பூஜை ரூம வந்து இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு யோசிக்கக்கூடாது நம்ம ரெண்டு வாரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இந்த பொருள் வந்து இங்கே வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த படத்தை வந்து இங்கே மாட்டிக்கலாம் நம்ம இன்னமே ஃப்யூச்சரில் வாங்குகிற படங்களுக்கெல்லாம் இங்கே கேப் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக மட்டும்தான் நான் வந்து பூஜை அறையை வந்து கீழே இப்போதைக்கு படங்கள் எதுவுமே வந்து மேலே மாட்டாமல் கீழேயே செட் பண்ணி வச்சிருக்கேன் பூஜை அறையில் இனிமே மாக்கோளம் போட முடியாது அந்த ஒரு கஷ்டம் மட்டும்தான் அதனால் பச்சரிசியை ட்ரையாக வந்து அரைச்சிட்டு அந்த கோலம் வந்து போட்டுட்டேன் அம்மன் விளக்கு வைக்கிற தட்டில் பார்த்தீங்கன்னா எம்டியாக அப்படியே வைக்காமல் அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு மஞ்சள் வச்சு அஞ்சு ரூபாய் காயின் வச்சு அது மேலே நம்ம வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அரிசியோட மஞ்சளை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அச்சத அரிசி மாதிரி ரெடி பண்ணி அது மேலே காயின் வச்சு மேலே வந்து நம்மளோட காமாட்சி விளக்கு அதே மாதிரி அன்னபூர்ணி தயார் வைக்கிறப்பையும் பச்சரிசி வச்சு அது மேல ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அது மேலதான் அன்னபூரிணி தயாரை வந்து அமர்த்தணும் காமட்சி அம்மன் விளக்கு வைக்கிறப்போ நம்ம வந்து வெறும் தரையில கீழே கண்டிப்பா வைக்கவே கூடாது தட்டு வச்சு வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மரப்பலகை வச்சு அதுல வைக்கிறதுனாலும் வைக்கலாம் இதுக்கு முன்னாடி பூஜைக்காக யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் எப்படி வச்சிருந்தனோ அதே மாதிரி தான் இப்போ ட்ராவில் வந்து நான் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன் தனியாக எந்த திங்ஸ்மே வந்து இது வரைக்கும் நான் வாங்கலை கண்டிப்பாக வந்து இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து புதுசாக வாங்கிட்டு எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி கபோர்டில் வைக்கும் போது நமக்கு ஏற்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் மாற்றி வச்சோம் அப்படின்னா தான் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு சைடு வந்து ரேராக யூஸ் பண்ணுறது இன்னொரு சைடு வந்து எப்போதுமே எடுக்கிற திங்ஸ் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் பாக்ஸில் வந்து நான் அதை அப்டேட் பண்ணுறேன் நான் வச்சுருந்த திங்ஸ்லேயே ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இது உள்ளே வந்து பத்துச்சு பாதி வந்து பத்தலை அதுக்குமே வந்து ஏதாவது ஐடியா பண்ணி இன்னமே வந்து செட் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு வந்து நான் பூஜைக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் காலையில் பூஜை பண்ணுறதுக்கு பிரம்ம முகூர்த்த டைம் வந்து எந்த அளவுக்கு நல்ல நேரமோ அதே மாதிரி ஈவினிங் டைமில் பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து பண்ணிடணும் அதாவது சூரியன் வந்து மறைகிறதுக்கு முன்னாடி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுவோம் அதே மாதிரி அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஈவினிங் பூஜையை வந்து ஃபினிஷ் பண்ணிடணும் அதனால ஆறு மணிக்கு முன்னாடியே பூஜை அறையை செட் பண்ணிவிட்டு பூஜை படங்கள் விற்கிறங்கள் எல்லாத்துக்குமே அழகாக பூவெல்லாம் செட் பண்ணி வந்து பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருந்தது நிறைய பேர் கண்டிப்பாக வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்னால் வந்து இப்போதைக்கு எதுவுமே பூஜை படங்கள் எல்லாம் மாட்ட முடியலை ஏன்னா மாட்டினதுக்கப்புறம் இது இப்படி இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்ச நாள் போ போகட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன் ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம் இல்ல செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை செய்யறதுங்கிறது ரொம்பவே நல்லது ஸோ ரீசென்ட் டைம்ஸ்ல ரெண்டு திரி போட்டு விளக்க ஏத்துங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பாக்குறப்போ கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பாத்தீங்கன்னா ரெண்டு திரி போட்டு விளக்கேத்துறதுங்கிறது ரொம்ப நல்லதுன்னு போட்டிருந்தாங்க நல்ல விஷயம் யாரும் சொன்னாலும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது ஸோ நீங்க வந்து ஒரு திரி தான் போட்டு ஏத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரெண்டு திரியா மாத்திக்கோங்க ரீசெண்ட் நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் என்ன போட்டிங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க பஞ்சபாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கும் போது வெறும் தண்ணி வைக்காமல் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் நுணுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டில் ஏதோ ஒன்று கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் வெறும் தண்ணி மட்டும் வைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டுமே போட்டு தான் நான் வந்து பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைப்பேன் பூஜை அறையில் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைக்கிறது டெய்லி வந்து நம்ம பூஜை பண்ணலைனாலும் தண்ணீர் மாற்றி வைக்கணும் அதே மாதிரி விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு கல்கண்ட ரெண்டாவது சுவாமிக்கு நெய்வேதியமாக வைக்கணும் இன்றைக்கி பூஜை பண்ணுறதுக்காக நான் கல்கண்டும் பால் காய்ச்சி அதில் கொஞ்சமாக கல்கண்டை மிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிறது போல் முதல்ல நிலைவாசலில் விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் தான் வந்து பூஜை இடையில் ஏற்றணும் நான் நிலைவாசலில் விளக்கு ஏத்துறப்போ இன்னைக்கு வந்து வீடியோ கிளிப் எடுக்கல அதனால் வந்து இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் ஸோ விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சுடரை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வந்து அந்த விளக்கு ஏத்துறமோ அவங்க அந்த ஒளி மூலமாக தான் நமக்கு வந்து காய்ச்சி தருவாங்க அதனால் வந்து விளக்கு ஏற்றுவோம் மாற்றினதுக்கு அப்புறம் திரி தூண்டி வச்சு லைட்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறணும் ஸோ நீங்கள் வந்து சும்மா வந்து அதை உள்ளே இழுத்து வெளியில் இழுத்துலாம் வந்து விளையாடக்கூடாது நம்ம முன்னோர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு அர்த்தம் இருக்க செய்யும் ஒரு சில பேர் இதை மூட நம்பிக்கைன்னு கூட நினைக்கலாம் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருந்தனால தான் அவங்களுமே அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க யாருமே வேலை இல்லாமல் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கணும்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் மற்றவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கிறதுக்காகலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து நீங்கள் விடணும்னு கிடையாது விளக்கு சிலைக்கு அப்புறம் வந்து இனிமேல் நார்மலாக நம்ம வீட்டில் எப்போதும் போல பூஜை செய்கிறது தான் தீவ தூப ஆராதனை காமிச்சு நம்மளோட பூஜையை வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய பூஜை கபோடை நான் வந்து ரெடி பண்ணதில் எனக்குமே ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கனவுனே சொல்லலாம் மூணு வருஷமாக வெயிட் பண்ணி ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் இந்த நேரத்தில் நான் பழைய பூஜை ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே வேறு இடத்துல வச்சுருந்தேன் இப்போ ரீசெண்டாக நைன் மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து கிச்சனுக்கு மாற்றி அதுக்கப்புறம் நிறையாவே சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு நான் நினைச்சு பார்க்காத விஷயங்களுமே வந்து நடந்திருக்கு ஸோ அதனால எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த பூஜை கபோர்ட் மாத்தினதுக்கு அப்புறம் இன்னுமே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன் இன்னைக்கு இந்த பூஜை ரூமை செட் பண்ணதில் எனக்கு ஒரு ஹாப்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகத்துக்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சேன் பட் அன்னைக்கு செய்ய முடியாமல் போனதில் ரொம்பவே கஷ்டமா இருந்தது பட் இன்னைக்கு அதே சஷ்டியில் வந்து முருகரோட தினத்தில் வந்து நான் செஞ்சுருக்கேங்கிறனால ஸோ எனக்கு அவரோட அருள் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஏன்னா இதில் நிறையா விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கண்டிப்பா சொல்லுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்